அதிரடி காட்டும் யோகி ஆதித்யநாத், பயந்து நடங்கும் குற்றவாளிகள், போட்டுடைத்த தரமான சம்பவம். குற்றவாளிகள் பயத்தில் நடுக்கத்தோடு இருக்காங்க என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அதிரடி கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கு பின்னணி என்ன, அவர் அப்படி சொல்ல என்ன காரணம் தெரியுமா மக்களே? உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்பது போல் தவறு செய்தால் அவர்களுக்கு உடனடியாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர். சமீப காலத்தில் சில வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட போது கூட கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. கடந்த ஆட்சியில் மக்களை மிரட்டி பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் படு ஜாலியாக வாழ்ந்து வந்த தருணத்தில் வச்சாம்பாறு ஆப்பு என்பது போல அடங்கவும் அடக்கவும் முடியாத குற்றவாளிகளின் என்கவுண்டரை தொடர்ந்து மக்கள் சுதந்திரமாக வாழ வழிவகுத்தார். இந்த விவரத்தை யோகி ஆதித்யநாத் அவர்களே குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக ஏழை மக்களிடம் இருந்து நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டது மக்களுக்கு பெரும் தலைவலியாக மாறி மன உளைச்சல் கொடுத்து வந்தது. ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறி முற்றிலும் ஏழை மக்களுக்கான ஆட்சியாக திகழ்வதாக கூறுகின்றனர் பொதுமக்கள். என்னதான் எதிர்கட்சிகள் என்கவுண்டர் குறித்து விமர்சித்தாலும் அதையெல்லாம் காதில் போட்டுக் கொள்ளாமல் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடன் இந்த அரசு திகழ்வதாகவே பார்க்கப்படுகிறது. ஆம், 2017 முதல் தற்போது வரை 170 குற்றவாளிகள் என்கவுண்டரில் சுட்டு தள்ளப்பட்டுள்ளனர். இதுவே குற்றவாளிகள் பயந்து நடுங்க முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இளைஞர்கள் வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு சென்று தன் குடும்பங்கள் ஒரு பக்கம், தான் ஒரு பக்கம் என்று நிம்மதி இழந்து மற்றொரு மாநிலத்தில் பிழைப்புக்காக தஞ்சமடைவதை தடுக்கும் வகையில் தொழில்துறையை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி புலம்பெயர் தொழிலாளர்களை மீண்டும் அவர்களின் சொந்த மாநிலத்திற்கு திரும்பும் சந்தோஷமான சூழலை உண்டாக்கியிருக்கிறது. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் சர்க்கரை உற்பத்தியில் அதிக கவனம் செலுத்தி நிதி பற்றாக்குறையை சரி செய்ய திட்டம் தீட்டி வருவதாக கூறியிருக்கிறார் யோகி ஆதித்யநாத். இந்த சூழலில் அரசின் திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களை சரிவர சென்று சேருவதில்லை என்பதால் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களுக்கு சென்று சேர்க்கும் வகையில் கல்வி நிறுவனங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பொருளாதார மாநாடு நடத்தியதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் உத்தரப்பிரதேசத்தை 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நகர்த்துவதே பாஜகவின் இலக்கு என்றும் கூறி மக்களிடையே ஏகோபித்த ஆதரவை யோகி ஆதித்யநாத் பெற்று வருவதாக அரசியல் விமர்சகர்கள் பாராட்டி வருகின்றனர். இவை அனைத்தும் வாக்குக்காக அல்லாமல் உத்தரப்பிரதேசத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதே தமது லட்சியம் என்று கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர். உத்தரப்பிரதேச மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் யோகி ஆதித்யநாத்துக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த இந்த அதிரடி மாற்றத்தை பார்த்து மற்ற மாநில குற்றவாளிகள் நடுங்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுவரை யாராலும் அடக்க முடியாமல் தொடர்ந்து மக்களை இன்னலுக்கு ஆளாக்கியவர்கள் இப்போது இருக்கும் இடம் தெரியாமல் கதிகலங்கி போயுள்ளனர். இதன் தாக்கத்தை அடுத்து பாஜக ஆளும் மற்ற மாநிலங்களிலும் குற்றச்சம்பவங்கள் தடுக்கப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள்.